நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடுக்கடலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மீனவர் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கந்த பழனிவேலிடம் கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், விரிவான தகவல்கள். வணக்கம் சுதா. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த கௌதமன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 28ஆம் தேதி அதே பகுதியைச் சேர்ந்த 10 மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு சென்றனர். இவர்கள் நேற்று கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று மாலை இந்த நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சுற்றில் இடது பக்க தலையில் காயப்பட்ட கலைச்செல்வன் என்பவர் பலத்த காயத்துடன் நாகை அரசு மருத்துவமனைக்கு இன்று காலை கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். இலங்கை கடற்படை தாக்குதல் என்பது தொடர்கதையாக இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக அது அதிமுக ஆட்சி காலத்தில் மீன்வளத்துறையின் மூலம் மேற்கொள்ள எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக அந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதல் சம்பவங்கள் இல்லாத நிலையில் தற்சமயம் இது குறித்த ஒரு அழுத்தம் மீன்வளத்துறையின் சார்பில் வந்து இலங்கை அரசு கொடுக்கப்படாத காரணத்தால் தற்சமயம் வந்து நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவமான நடைபெற்றுள்ளது சுதா. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடுக்கடலில் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.